பஞ்சபூதங்கள் பிருதிவி அப்பு தெய்வ வாயு ஆகாய் இவங்க எவ்வளோ நேரத்துக்கு ஒரு தடவை நம்ம உடம்புல ஒவ்வொரு ஆதாரங்களும் நிற்பாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ ஒரு கணக்காக பார்த்துருவோம். ஒரு நாளிகைக்கு எத்தனை மணி நேரம் அதுதான் இப்போ வந்து நமக்கு தெரியணும். இப்போ 60 நாளிகைங்கும்போது உங்களுக்கு ஒரு நாளுங்கிறது தெரியுது. இப்போது 2.5 நாளிகைக்கு 1 மணி நேரம், சரி 2.5 நாளிகைக்கு 1 மணி நேரம். இப்போ நம்ம வந்து டிவைட் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ 1 மணி நேரத்துக்கு 60 நிமிடம், சரியா 60 நிமிடம் வந்து 1 மணி நேரம். இது வந்து நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம். இப்போ 2.5 நாளிகை இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த 2.5 நாளிகைய நம்ம வந்து 1 நாளிகைக்கு 24 நிமிடம், அப்போ அடுத்த 1 நாளிகைக்கு இதே மாதிரி 24 நிமிடம், சரியா. இப்போ 1.5 நாளிகை இப்போ 12 நிமிடம், இப்போ கூட்டினோம்னா 60 நிமிடம் வந்துடும், சரியா. இப்போ 60 நிமிடம் வந்துட்டு, அப்போ 1 மணி நேரம். இந்த 1 மணி நேரம் இப்போ இந்த கணக்கு மட்டும் நீங்கள் ஞாபகமாக வச்சுக்கிங்க. இந்த கணக்கு தான் ரொம்ப முக்கியமான கணக்கு. பஞ்சபூதங்கள் பிருதிவி அப்பு தெய்வ வாயு ஆகாய் இவங்க எவ்வளோ நேரத்துக்கு ஒரு தடவை நம்ம உடம்புல ஒவ்வொரு ஆதாரங்களும் நிற்பாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ ஒரு கணக்காக பார்த்துருவோம். அந்த கணக்கு இந்த கணக்கு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி அவ்வளோ கணக்கு முக்கியம். இதே மாதிரி கணக்குகள் நிறைய இருக்குது. நீங்கள் அவ்வளோ கணக்கையும் படித்தா தான் தவம் இருக்கிறதுக்கு நம்ம வந்து தயாராகும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். இப்போ அடுத்தாக நான் சொல்லித்தரேன். இப்போ பிருதிவினா மண்ணுன்னு தெரியும் உங்களுக்கு, அப்பு தண்ணீர், பிருதிவி அப்பு தேயு நெருப்பு தீ வாயு காற்று ஆகாயம் விண், சரி. இப்போ இந்த 5 பூதங்களும் எவ்வளோ நாளிகை எவ்வளோ நேரத்துக்கு ஒரு தடவை சுழன்று வராங்க அப்படிங்கிறது தான் இந்த கணக்குடைய தாற்பயம். இப்போ பிருதிவி வந்து உங்களுக்கு வந்து பிருதிவி வந்து 1.5 நாளிகை, அப்போ வந்து 1.5 நாளிகை, தேய் வந்து 3/4 நாளிகை, வாயு வந்து 1 நாளிகை, ஆகாயம் வந்து 1/2 நாளிகை. இந்த கணக்குப்படியாக அவங்க வந்து சுற்றி வர்றாங்க. இப்போ 1 நாளிகை இப்படி எடுத்துக்கோங்க. 1 நாளிகை 1 நாளிகைக்கு நம்ம இங்கே எங்கே என்ன அளவு பார்த்துருக்கோம் இங்கே பாருங்க. இங்கே தான் இந்த கணக்கு முதல்ல போட்டு வச்சுருக்கோம். இந்த கணக்கு இங்கே யூஸ் ஆகும். இந்த கணக்கு நம்ம ஒழுங்காக படிக்கல அப்படின்னா இங்கே புரியாது நமக்கு. நீங்கள் இந்த கணக்கை விட்டுட்டீங்கன்னா இதுதான் மூல கணக்கு. இந்த மூல கணக்கை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னீங்கன்னா இந்த கணக்கு பிடிக்க முடியாது உங்களால். இப்போ வந்து 1.5 நாளிகைன்னு கொடுத்துட்டாங்க. நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 2.5 நாளிகைக்கு 1 மணி நேரம், 60 நிமிடம், 1 நாளிகைக்கு 24 நிமிடம், இன்னொரு நாளிகைக்கு 24 நிமிடம், 1.5 நாளிகைக்கு 12 நிமிடம், மொத்தம் கூட்டினா 60 நிமிடம் 1 மணி நேரத்துக்கு அப்படிங்கிறது. இந்த கணக்கை முதல்ல படிக்கணும்னு சொல்கிறது இருக்குன்னா இது உள்ளே போகிறதுக்கு இந்த கணக்கு தான் வேணும். இது தெரியல அப்படின்னா நம்ம இதுக்குள்ளே போக முடியாது. இப்போ இந்த இப்போ கணக்கு வாங்க. இப்போ வந்து 1.5 நாளிகை கொடுத்துருக்காங்க. 1.5 நாளிகை அப்படிங்கும் போது 1 நாளிகைக்கு 24 நிமிடம், 1.5 நாளிகைக்கு 12 நிமிஷம் கூட்டிங்கன்னா 36 நிமிடம். யாருக்கு? பிருதிவிக்கு வந்து 36 நிமிஷம் நிற்பாங்க, சரியா. 36 நிமிஷம் பிருதிவி நிற்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அப்பு வந்து 30 நிமிஷம், அடுத்தது தேய் வந்து 18 நிமிடம், வாயு வந்து 24 நிமிடம், ஆகாயம் வந்து 12 நிமிடம் நிற்பாங்க. இப்போ நீங்கள் இதை கூட்டினீங்கன்னா இப்போ தான் இந்த கணக்கு இப்போ புரியும் உங்களுக்கு. இப்போ வந்து இந்த நாளிகை கணக்கை நம்ம இப்படி நிமிட கணக்குக்கு மாற்றிருக்கோம். இப்போ இந்த நிமிட கணக்கில் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு இப்போ புரிஞ்சிடும். இப்போ வந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா 2, 4, 6, 8, 14, 20 120 நிமிடம். இந்த 120 நிமிடம் 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பிருதிவி அப்பு தேய்வு வாயு ஆகாய பஞ்சபூத நாதாக்கள் வந்து சுழலுவாங்க. உடம்புக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு செயல் எப்போ எத்தனை மணி நேரம் எத்தனை நிமிடம் ஒரு ஆதாரத்தில் நிற்பாங்க
அப்படிங்கிறது இந்த கணக்கு தான் முக்கியம். இப்போ நீங்கள் வந்து இந்த பஞ்சபூத நாதாக்களுடைய செயல்பாடை நீங்கள் புரிப்படணும் புரியணும் அப்படின்னா இந்த 120 நிமிடம் கணக்கு, அதாவது 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு முறை மாறி வருவாங்க. இப்போ இந்த இந்த கணக்கு நமக்கு சரியாக புரிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்தாக்கில் இதுக்குள்ளே போகிறது நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ உதாரணத்துக்கு பிரிதிவி மண் தத்துவம், மண் தத்துவத்தில் எந்த ஆதாரத்தில் இருக்குன்னு நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், எந்தெந்த ஆதாரத்தில் என்னென்ன தத்துவங்கள் இருக்குது, அவங்களுடைய தொழில் என்னது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கோம். இதோட விரிவாக்கமும் இப்போ நம்ம திருப்பியும் சொல்லித்தருவோம், அது அது உள்ளே போகல நம்ம சொல்லித்தரலாம். இப்போ வந்து இந்த ஒவ்வொரு தத்துவங்களும் எவ்வளோ எவ்வளோ நேரம் நிற்கும் அப்படிங்கிறத நீங்கள் இப்போ பார்த்துக்கோங்க. 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை இந்த பஞ்சபூதங்களும் மாறி 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 உடம்புல வருவாங்க. சரி, 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அப்படின்னா 24 மணி நேரத்தில் 12 முறை சுற்றுறாங்க. இந்த 12 முறை சுழற்சியை நம்ம கவனிச்சா தான் நம்ம அடுத்த தத்துவங்கள் எப்படி இயங்குது அப்படிங்கிறது தெரியும். இப்போ நம்ம வந்து சுவாச கணக்கு இப்போ பார்த்துருக்கோம். இப்போ அடுத்ததுல பஞ்சபூத நாதாக்களும் எவ்வளோ சுழற்சியில் இருக்காங்க, எவ்வளோ மணி நேரத்துக்கு ஒரு தடவை வராங்க, அந்த இதுக்குள்ள 36 நிமிடம் வந்து பிரிதிவில் இருப்பாங்க, 30 நிமிடம் வந்து அப்புல இருப்பாங்க, 18 நிமிடம் வந்து தேவில இருப்பாங்க, 24 நிமிடம் வந்து வாயுவில் இருப்பாங்க, 12 நிமிடம் ஆகாயத்தில் இருப்பாங்க.